முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. யோபு 12:12. முதியோர் சொல்லும் முழு நெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். அதாவது பெரியவங்க சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அது ரொம்ப கசப்பாக தான் தெரியும். காலப்போக்கில் அல்லது நம்ம அந்த வயதுக்கு வரும்போது தான், ஐயோ அவங்க சொன்னதெல்லாம் சரியதான் போல இருக்குது, நான் தான் அதை வாழ்க்கையில் பின்பற்றலை அப்படின்னு நமக்கு எண்ணம் தோன்றும். இந்த வயதாக சென்றவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் தனிமையை உணர்றவங்களாக இருக்கிறாங்க. ஐயோ எல்லா உறவுகள் இருந்தாலும் உறவுகள் இல்லாதது போல் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நிறைய நேரங்களில் நினைவாற்றல் கூட இல்லாத பெற்றோர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. இந்த அன்பு ஆதரவற்ற நிலையில், தனிமையாக்கப்படுகிற நிலையில், ஒருவேளை வெளியில் அவங்க சிரித்து மகிழ்ந்தாலும் அந்த இரவு அவர்களுக்கு தூங்க முடியாமல் தலையணையை தன்னுடைய கண்ணீரால் நினைக்கிற தாய் தகப்பன்மார்கள் இன்றைக்கு இருக்கதான் செய்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம், அங்கேருந்து திரு ரவிக்குமார் அவர்கள் செய்த ஒரு பெரிய செயல் வலைத்தளங்களை ரொம்ப வேகமாக வந்துச்சு. நான் அதை ரொம்ப கண்டு வியப்படைந்தேன். என்ன தெரியுங்களா, அதாவது அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த சின்ன குட்டி கிராமத்திலிருந்த 120 முதியவர்களை, வயதானவங்களை, அதாவது 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள என்ன செய், அந்த ஊர் ரொம்ப பின்தங்கிய ஒரு ஊருங்க, அந்த பின்தங்கிய அந்த ஊர்லேருந்து அவர் என்ன செய்திருக்கிறார், அவங்கள எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சென்னை வரைக்கும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்துக்கிறார். ஏரோப்ளைனில் அவங்களாம் வந்து ஒரு காரில் போகிறதே ஒரு பெரிய விஷயமா, அவங்களாம் யார் அதை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போது சமயம் கடந்து இவர் என்ன செய்திருக்கிறார், அத்தனை பேருக்கும் அவருடைய அந்த வருமானத்தை சேர்த்து வைத்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெரியவங்களையும் கூட்டிகிட்டு ஒரு ஃப்ளைட்டு ஃபுல்லாக அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்கள சுகமாய் கொண்டு வந்து சென்னை பகுதியில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த கடற்கரைகளாம், அதன் பிறகு பார்க், அதன் பிறகு முக்கியமான இடங்கள், ஆலயங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கூட்டிகிட்டு போய் காட்டி அந்த பெற்றோர்களை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சு அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி ஃப்ளைட்லேயே குடும்பம் சேர்த்துருக்கிறார். பாருங்களேன், நம்ம சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம கூட பிறந்தவங்களையே நம்மளால் சந்தோஷம் வச்சுருக்கோம், நம்ம தாய் தகப்பன் மாதிரியே சந்தோஷம் வச்சுக்க முடியல. அப்போ ஊரில் இருக்கிற மக்களை கொண்டு போய் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்தது இல்லையா. இதில் எந்த காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா நாமளும் பிறரை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதற்கு, அதாவது பல நேரங்களில் பல விதமான காரியங்கள் நம்ம வந்து என்ன பண்ண தீர்மானம் எடுக்கிறோம், நான் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நம்ம என்ன பண்ணுறோம், சில தீர்மானங்கள் நம்ம ஒடுக்கி கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்கிறோம். அதே நேரத்தில் மற்றவர்களோடு நான் அன்பாக இருப்பேன், மற்றவர்களோடு நான் ரொம்ப கனிவாய் நடந்து கொள்வேன், மற்றவர்கள் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், மற்றவர்கள் மகிழ்ச்சியாய் வைத்திருப்பேன், இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கொள்கிற ஒரு நல்ல தீர்மானமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நம் மத்தியில் இருக்கின்ற முதியவர்களை, நம்மளுடைய பெற்றவர்களை நம்ம ஏற்று அன்பு செய்வதற்கு இந்த நாள் உங்களுக்கு துணையாக இருந்து காத்தருளட்டும். கர்த்தர் இந்த சிந்தனையோடு உங்களை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். என் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. எங்கள் மத்தியில் இருக்கிற எங்களுடைய பெற்றோருடைய இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். லெந்து காலங்களிலே நாங்கள் அவர்களிடத்திலே அன்பு பாராட்டுவதே சிறந்த உபவாசம் என்பதை நாங்கள் நினைத்து அதற்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நீரைகள் ஆட்கொண்டு வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.